ஹலோ வணக்கம் நேயர்களே, டி தம்பினாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட பிஎஸ்என்எல் நம்பரை மை பிஎஸ்என்எல் ஆப் அந்த வழியை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் உங்களோட கூகுள் பிளேயில் மை பிஎஸ்என்எல் ஆப்னு இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதை டவுன்லோட் பண்ண பிறகு இப்போ ஓப்பன் கொடுத்துங்க. இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் வரும், இதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. அக்செப்ட் பண்ண பிறகு இமெயில் ஐடி யூஸர் தான் கேட்கும். ஆல்ரெடி இருக்கிறவங்க இது வழியாக லாகின் பண்ணிக்கிங்க. அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாதவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நவ்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க. இதில் உங்களோட நேமு, லாஸ்ட் நேமு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, ஹோம் சர்க்கிள், யூசர் நேம் எல்லாம் கேட்கும். இதை நீங்கள் ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணிக்கிங்க. ஹோம் சர்க்கிள் வந்து தமிழ்நாடு கொடுத்துங்க. யூசர் பாஸ்வேர்டு அது நீங்கள் கொடுத்துங்க, யூசர் பாஸ்வேர்டு கொடுங்க. இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை அதில் என்ட்ரு பண்ணிக்கங்க. வெரிஃபை ஆயிடுச்சு, லொக்கேஷன் அலோ கொடுங்க. இதில் அக்கௌண்ட்ன்னு இருக்குல்ல, இதில் இந்த ஆட் அக்கௌண்ட் கொடுங்க. இதில் ஜிஎஸ்எம் கொடுங்க, ஜிஎஸ்எம் ப்ரீபெய்டு, சர்க்கிள் தமிழ்நாடு, மொபைல் நம்பர், நிக்நேம் எதுவும் கொடுத்துங்க. சப்மிட் கொடுங்க. இதில் ரீசார்ஜுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் யூசேஜ் எல்லாம் இருக்குது பாருங்கள், லேண்ட்லைன், இது போஸ்ட்பெய்டு எல்லாமே. இதில் ரீசார்ஜுன்னு இருக்கு பாருங்கள், ரீசார்ஜ் இருக்குங்களா, இதை கொடுங்க. இதில் அமௌண்ட்டை கிளிக் பண்ண சொல்லணும். அப்படி இல்லைன்னா பிளானை வியூ பண்ணுறதுன்னா இதில் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணிங்கன்னா அதோடய பிளான் வரும், உங்களோட பார்த்துக்கலாம். டூ ஜி, த்ரீ ஜி, பார்த்துக்கலாம். இதில் வந்து நான் 94 ருபீஸ் தான் இப்போ நான் பண்ண போகிறேன். இப்போ நான் 94 ருபீஸ் பண்ண போகிறேன். வேலிடேஷன் நீங்கள் அதை கிளிக் பண்ணால் வேலிடேஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா வந்துடும் வவுச்சர் டைப்பு, 2G, 3G, 94. ஏன்னா பே நவ்னு இருக்குல்ல, அதை கொடுக்குறேன். அலோ கொடுங்க. இதில் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் வச்சுருந்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் கொடுத்துங்க. அப்படி இல்லைன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நானோட டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன், ஒரு டெபிட் கார்டை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோடய கார்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரூபே டெபிட் கார்டு, ரூபே டெபிட் கார்டை கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதோடய கேப்சா டைப் பண்ணிக்கங்க, அதில் 5, 2, 4,
9 7. அப்புறம் பில் டெஸ்க்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க. பேமெண்ட் கேட்வே, அப்புறம் வந்து கண்டினியூ ஃபார் பேமெண்ட் கொடுங்க. இல்லை டெபிட் கார்டுன்னு இருக்குல்ல, டெபிட் கார்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் உங்களோட கார்டு நம்பரு, எக்ஸ்பிரி டேட்டு, கார்டு ஹோல்டர் நேம் இதெல்லாம் டைப் பண்ணணும். கார்டு நம்பரு, மேக் பேமெண்ட் இருக்குல்ல அது கொடுங்க. இப்போ உங்க மொபைலுக்கு ஓடிபி வரும், இப்போ சப்மிட் கொடுத்துங்க. இப்போ உங்களோட பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. இதில் அதோட டீட்டெயிலெலாம் வந்துடும், பேமெண்டோட டீட்டெயில் எல்லாம் வந்துடும். இது மாதிரி நீங்கள் உங்கள் பிஎஸ்என்எல் மொபைலை மை பிஎஸ்என்எல் ஆப் வழியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.